வணக்கம் நண்பர்களே, இன்றைய ஆங்கில வார்த்தைகள் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல் வார்த்தை லாங்குவிஷ் அப்படிங்கிற வார்த்தை. லாங்குவிஷ் அப்படின்னா சோர்ந்து போகிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்டான் சுவாமி அப்படின்னு ஒரு 83 வயசு பேராசிரியர் ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரை வந்து தீவிரவாதி அப்படின்னு ரொம்ப காலமாக ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஜெயிலில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அதை சொல்லும்போது வந்த செய்தி இது. ஸ்டான் சுவாமி 83 இயர்ஸ் ஓல்ட் லாங்குவிஷஸ் இன் ஜெயில் அண்டர் ஃபேப்ரிகேட்டட் யூஏபிஏ சார்ஜஸ். ஒரு சட்டத்தின் மூலமாக அவர் அடைச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து அவர் ஜெயிலே சோர்ந்து போகிறாரு, அவரை விடுவிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. அடுத்த வார்த்தை அப்ரிஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ வந்து பெண்கள் அரசியலுக்கு வரலாமா, எவ்வளோ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. அதில் பெண்களுக்கு அரசியல் பழக்கப்பட்டது தான் அப்படிங்கிற மீனிங்கில் அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். விமன் வில் பி அப்ரெஸ்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். அவங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டது தான், அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்த வார்த்தை காணல் நீர். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, தூரத்தில் பார்க்கும்போது தண்ணி மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் தண்ணி இருக்காது, அதுதான் காணல் நீர் அப்படிங்கிறது. இப்போ இந்த காணல் நீர் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் மிராஜ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. விமென்ஸ் எம்பவர்மெண்ட் வில் பிகம் எ மிராஜ். நீங்கள் வந்து பெண்களுக்குன்னு எந்த சட்டமும் கொண்டு வரலைன்னா அவங்களுடைய முன்னேற்றம் ஒரு காணல் நீராக போயிடும் அப்படிங்கிற இடத்துல இதை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு அடுத்த வார்த்தை கிண்டல் பண்ணுறது, இல்லை கேலி பேசுகிறது, ஒருத்தரை வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி சொல்கிறது, இதை எப்படி சொல்கிறது? ரிடிக்குல். இப்போ ரிடிக்குல்னால் கிண்டல் பண்ணுறது, கேலி பேசுகிறது. இது டோன்ட் ரிடிக்குல் அதர்ஸ் அப்படின்னா மற்றவர்களை கேலி செய்யாதே, கிண்டல் பண்ணாதே, பரிகசிக்காதே அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அடுத்த வார்த்தைக்கு போயிடலாமா? சூழ்ச்சி செய்கிறது, இல்லை வஞ்சகமாக ஒரு விஷயத்தை செய்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து இந்திய அரசு என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா அந்த சேமிப்பு வட்டி வீதத்தெல்லாம் குறைச்சிருக்கிறாங்க. அதை ட்விட்டரில் ஒருத்தர் இல்லை இது வந்து கவர்மெண்ட் செஞ்ச தப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாருங்கள். டிசைட் அப்படின்னு ஒரு வார்த்தை. யூனியன் கவர்மெண்ட் டிசைட்ஃபுல்லி ரெடியூசஸ் தி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆன் ஆல் சேவிங் ஸ்கீம்ஸ். எல்லாத்தையுமே வஞ்சகமாக எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வட்டியை குறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த டிசைட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார். அப்படின்னா சூழ்ச்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம். அதே இடத்துல இப்படி பண்ணுறது மூலமாக மக்களுடைய சேமிப்பெல்லாம் நீங்கள் ஒரு பக்கம் பெட்ரோல் விலையெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னொரு பக்கம் சேமிப்புக்கான காசை குறைக்கிறீங்க, அப்போ வந்து அடித்தட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சொல்கிறாரு? ஸ்ட்ரைக் அ ப்ளோ. ஸ்ட்ரைக் அ ப்ளோனால் ஓங்கி அடிக்கிறது, மூஞ்சில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரைக் அ ப்ளோ. பிஜேபி கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்ட்ரக் அ ப்ளோ. இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரக் அப்படின்னு மாறி இருக்கு. பிஜேபி கவர்மெண்ட் ஹேஸ் ஸ்ட்ரக் அ ப்ளோ டு திஸ் 1-2. இதுலேயும் ஓங்கி அடிச்சிட்டாங்க, மக்களை துன்பப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இந்த வார்த்தைகள்லாம் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதோட ஏற்றத்தாழ்வு, இப்போது சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குது, பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஜாதியில் ஏற்றத்தாழ்வு இருக்குது. இந்த மாதிரியான இடங்களை ஒரு கட்டுரையில் சொல்லும்போது டிஸ்பேரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. தெர் இஸ் அ கிரேட் டிஸ்பேரிட்டி பிட்வீன் ரிச் அண்ட் புவர். ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த டிஸ்பேரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் இதே போல் நிறைய ஆங்கில வார்த்தைகளோடு சந்திப்போம். வணக்கம்.